பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ரேட் கம்மியா இருக்கணும், அதே நேரத்துல ரிப்போர்ட் ரொம்ப கரெக்டா இருக்கணும். நீங்க ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ்க்கு வாங்க. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா யோசிக்கிறது எதுவுமே இல்லமா. நான் சொன்ன மாதிரி பூர்ணா கேஸ் எடுத்து நடத்தவில்ல. சமந்தி, நம்ம பொண்ணு விஷயத்துக்காக இன்னொரு பொண்ணை கார்னர் பண்றது நல்லவா இருக்கும்னு நானும் யோசிச்சேன். ஆனா யோசிக்கவே அவசியம் இல்ல, முடிவே பண்ணிடலான்னு இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆரம்பத்துல இருந்தே பூர்ணா என் குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு மேல கல்யாணத்துல பிரச்சனை பண்ணி இப்ப பிரியாவை கொல்ற வரைக்கும் போயிட்டா. இதுக்கு மேலே நாங்க ஏன் சம்பந்தி அவளை விட்டு வைக்கணும்? இப்ப பாருங்க, இன்னைக்கு எங்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்காதான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே இப்படி காவியாக்கு நடந்திருக்கு. என்ன சம்பந்தி இதெல்லாம்? அவளா ஒரு மனுஷ பிறவியல வேற ஏதாவதா? இதுக்கு மேலே அவ திருந்துவா உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பான்னு நீங்க நினைச்சா தப்ப எடுத்துக்காதீங்க. அதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. சுதா கிட்ட ஹாஸ்பிட்டல் சொன்னதுதான் இப்ப உங்ககிட்டயும் சொல்றேன். இந்த கேஸ்ல சுதா எங்களுக்காக வாதாடணும். அந்த பூர்ணா பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும். இதை இதுக்கு மேல விட்டு வைக்க கூடாது. ஈஸ்வரி சொன்ன மாதிரி திருநாவையும் அர்ச்சனாவையும் உங்க வீட்டுக்கு கூட்டு போகணும்னா இதை விட்டா வேற வழியே இல்லை. அந்த பூர்ணா இருக்க வீட்டுல எங்க மகளை விட்டுட்டு நாங்க நிம்மதியா இருக்க முடியாது சம்பந்தி. சுதா, ஈஸ்வரி ஹாஸ்பிட்டல் என்ன நிலைமையில இருக்கான்னு பார்த்தல, அவளுக்கு நியாயம் கிடைக்கணும். பூர்ணா ஜெயிலுக்கு போகணும். இந்த கேஸ நீ தான் எடுத்து நடத்துற. நான் சொன்ன மாதிரி நீ மகாராணி இல்ல, வெறும் சப்பாணி தானு, ஒத்துக்கிறியா? இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்கும் உன்னை மதனும் காவியாவும் நிம்மதியாவே விடமாட்டாங்க. நீ பண்ண எல்லாம் தெரிஞ்சு போச்சு பூர்ணா. உங்க அம்மா உன்னை கோவிச்சு வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னு வையே, நீ வீதியில தான் போய் நிக்கணும். யோசி, நல்லா யோசி பூர்ணா. இப்படியே போச்சு எல்லாமே முடிஞ்சிடும். மகேஷும் போய், சொகுசா வாழ்ற வாழ்க்கையும் போய், இதெல்லாம் தேவையா? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு நான் விட மாட்டேன். மகேஷ், நீ என்ன விட்டு போக மாட்ட. அதுக்கு கூடிய சீக்கிரமே நானே ஒரு ஏற்பாடு பண்றேன்.
எதுக்கு குறுக்க வந்து நிக்கிற? நீ சாவறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? நான் கொஞ்சம் பேசணும். போ, ஓரமா போய் நின்னு பேசு. போ, என்ன விடு. மகேஷ், மகேஷ், உனக்கே நல்லா தெரியும் நீ இல்லாம நான் வாழ மாட்டேன்னு. ஏய், எனக்கு தான் நல்லா தெரியுமே, நான் செத்தாதானடி நீ நிம்மதியா வாழ்வ. ஏன் மகேஷ் இப்படி பேசுற? என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? என்ன, வீட்டுல சண்டை இழுத்தது பத்தாதுன்னு இப்ப ரோட்ல வம்பு இழுக்கிறியா? மரியாதை போயிடு, இல்ல பொண்ணு போட்டுருவேன். இது பாரு மகேஷ், எனக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கு பிளீஸ். மகேஷ், மகேஷ், பிளீஸ் பிளீஸ் மகேஷ். ஏப்பா, என்னப்பா இது? நடு ரோட்ல அப்படியே நடந்துக்குவ? யோ, யாரியா நீ? ஏமா, யாருமா அவரு? என் ஹஸ்பண்ட் தான், நீங்க போங்க. ஆட பாவி, கட்டின பொண்டாட்டி வா ரோட்ல தள்ளி விடுவ. யோ, இதை கேட்க நீ யாரியா? நாங்க யாரா இருந்தா என்ன? படிச்ச மாதிரி இருக்க, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது உனக்கு? ஹலோ, தேவையில்லாம பேசாதீங்க, எனக்கு என் பொண்டாட்டிக்கு உள்ள விஷயம் இது. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு உள்ள பிரச்சனைய வீட்டுல வச்சுக்கோ, இப்படி ரோட்லயே வச்சு சண்டை போடுவ? போத்தியாடி, போத்தியா? உன்னால வரவும் போறவங்க கிட்ட நான் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஏய், என்ன மரியாதை இல்லாம அவன் இவன்ற? ஏய், தப்பாய் போயிரும். ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நாப்பா நெஞ்ச நிமித்திட்டு வர, பொண்டாட்டி ரோட்ல ஏன் தள்ளி விடுறேன்னு கேட்டா எங்க மேல பாயிர? என்ன பெரிய ரவுடியா? மேல கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காத. ஏய், இந்த அசிங்கல எனக்கு தேவையாடி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தான் நான் வந்தேன். ப்ளீஸ் மகேஷ், ப்ளீஸ் மகேஷ். ஏடி சேவை இல்லாம இன்சு பண்ற, போடி. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன், பெரிய இவன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ணா விடுங்கடா, அண்ணா வேண்டாம். எட்ரா கைய, எட்ரா கைய. ஒண்ணே மகேஷ், 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 என்னாச்சு? எல்லாம் உன்னால தான்டி, போடி. ஏய், ஏய், ஐயோ, அண்ணா அடிக்காதீங்க, அண்ணா ப்ளீஸ். ஓ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ரவி, மாமா, நான் பார்மசிக்கு போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வந்துருக்கேன். ஆ, பத்திரம். ஆ, சரி. என்னப்பா சம்பந்தம், ஹாஸ்பிடல்ல வந்துட்டாங்கடா. வா, ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். வா, என்ன நிவேமா? இங்கேயே அம்மா உட்காந்துட்ட, மேல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துட்டு தானங்க வந்தேன், கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருக்கேனே. சம்பந்தி, வாங்க. சம்பந்தி, சம்பந்தி, ஈஸ்வரி இங்கே தான் இருக்கா? வாங்க ரவி. சம்பந்தி அம்மா, உடம்பு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பந்தி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எந்த வேலையும் செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க, வேலை வேலைக்கு மெடிசன் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸ்பைனல் கார்டுங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லிருக்காங்க. வாங்க சம்பந்தி, வந்து உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. என்ன சம்பந்தி, வீட்டுல என்ன முடிவெடுத்திருக்கீங்க? என்ன ஈஸ்வரி,
இப்போதான் வந்திருக்க. இப்போ எதுக்கு அந்த பேச்சு? அதான் சொல்லியாச்சு இல்ல, அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தானங்க நாம சும்மா இருந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு இல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ மட்டும் இல்ல, நான், அர்ச்சனா, பிரியா எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானே அது. நீங்க இல்லைங்க, சம்பந்தி சொன்னதுக்கு அப்புறம் நானும் ரவியும் சுதா கிட்ட பேசிட்டோம். பேசுனா மட்டும் போதாது சம்பந்தி, செஞ்சு காட்டணும். அவ இத்தனை பண்ணியும் நான் அமைதியா சும்மாதான் இருந்த, அதுக்கு தண்டனையா அவ இவளை வெளியில தலை காட்ட முடியாம பண்ணிட்டாளே. உங்களுக்கு தெரியாது இல்ல சம்பந்தி, அன்னைக்கு சம்பந்தி அம்மானா திருநாவ வீட்டோட மாப்பிளையா இருக்கட்டும் சொன்ன போது அவங்க எப்படி எல்லாம் பேசினாங்க. ஆண்டி, அம்மா மனசுல எதுவும் தப்பா நினைக்கல. அவங்க தப்பா நினைச்சு கேட்டிருந்தாலும் நான் ஒன்னும் சொல்லியிருக்க மாட்டேன் தம்பி. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன வேணா பண்ணலான்னு நினைக்கிறவங்க மத்தியில உங்களை அவங்க கம்பீரமா வளர்த்திருக்காங்க, நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னு நினைச்சுப்பேன். நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க. ஆனா நிபி விஷயத்த நீங்க மறைச்சதுதான் எனக்கு கஷ்டமா போச்சு. அம்மா, என் மனசுல இருக்கிறத பேச விடு பிரியா, எதையும் வெளிப்படையா பேசிடுறது நல்லது. சரி அர்ச்சனா, திருநாயங்க அம்மாக்கு கொஞ்சம் மெடிசின்ஸ் வாங்கணும், வாங்க போயிருக்காரு. சம்மந்தி, நான் அர்ச்சனா மேல இருக்கிற பாசத்துல திருநா வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு நான் சொல்லல. ஒருவேளை நான் அப்படி நினைச்சிருந்தா கூட நீங்க என் மேல குத்தம் சொல்லலாம். ஆனா ஆனா அந்த பூர்ணாவால என் மக வாழ்க்கை பாதிச்சிட கூடாதுன்னு தான் நான் யோசிச்சேன். நான் அவளை பத்தி சொல்லும் போதெல்லாம் நீங்களும் சம்பந்தி அம்மாவும் தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. ஏன் சுதா கூட அவ்வளவு பேசுனா, உங்க அத்தனை பேர் பேச்சையும் நம்பிதான் அச்சுவ மனசார உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்ச. ஆனா அவ ஊஞ்சலா மண்டபத்துல நிவி பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சா, அப்ப கூட நான் பயந்தேன். ஆனா நீங்களும் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அத என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டு கொடுத்துட்டேன். ஆனா அவ திருநாவை கொல்ல நினைச்சு அது முடியாம பிரியாவை கொல்ல போய் இப்போ இப்படி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கா. போதும் சம்பந்தி, போதும். ஆண்டி, நீங்களாச்சும் அவன் மேல கோபமா பேசுறீங்க, நாங்க அவன் மேல கொலவரியில இருக்கோம். சுதா கிட்ட நாங்க எல்லாரும் தெளிவா பேசிட்டோம், பூர்ணாவை உள்ள தள்ளாம விட மாட்டோம். நீங்க அதை பத்தி எதையும் யோசிக்காதீங்க. எங்க எல்லார் முடிவும் அதுதான் சம்பந்தி. அதுக்கு மேல அவ காவியாவையும் விட்டு வைக்கல, வேற என்ன பேச முடியும் சொல்லுங்க. யோசிச்சுக்கங்க சம்பந்தி, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். பூர்ணாவை தூக்கி சுதா உள்ள வச்சு இந்த கேஸுக்கு நியாயம் வாங்கி தரணும். அப்படி செய்யலன்னா அச்சு உங்க வீட்டுக்கு வரமாட்டா. நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. கட்டாயம் இது நடக்கும் சம்பந்தி, அர்ச்சனா எங்க வீட்டுக்கு வருவா, நம்பிக்கை இருக்கு. நாங்க வரோம். வரோம் சம்பந்தி. சரி சம்பந்தி, வரோம். என்னாச்சு மகேஷ், அவசரமா வர சொன்ன பூர்ணாவுக்கு என்னாச்சு? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அனி, நான் பைக்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன்.
ஒண்ணுமே புரியல. நீ ரோட்ல போறவனுங்க திடீர்னு இப்படி பண்ணுவானுங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ ஆனாவ கொஞ்சம் கூட யோசிக்கல, சட்டுன்னு ரெண்டு கையால கத்தி இறுக்கி பிடிச்சிட்டா. கொஞ்சம் விட்டுருந்தா அவனுங்க என்ன குத்திருப்பானுங்க. கை முழுக்க ரத்தம், அந்த ரெண்டு ரவுடி பசங்க ஓடிட்டானுங்க. அப்படி மயங்கி விழுந்துட்டான். நான் அவளை அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்பவாத உனக்கு புரியுதா மகேஷ், அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா உனக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுவா. சொல்லுவியே, அவ என்ன வாழ விட மாட்டா, டார்ச்சர் பண்ணுவா, அது இதுன்னு. இப்ப நீ இதுக்கு என்ன சொல்ல போற? நான் சொல்லும் போதெல்லாம் நீ என் மேல கோவிச்ச. அவளுக்கு நீ வேணும் மகேஷ். இங்க பாரு, அவ பண்ணது எல்லாமே தப்புதான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா எதுக்காக இந்த தப்பெல்லாம் பண்ணா? என்ன பிடிக்காததுனால, நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றதால நம்ம குடும்பத்தையும் சேர்த்து அவ வெறுத்தா. அதனாலதான் அவ பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணா. எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா உன்னை உயிருக்கு உயிரா விரும்ப போய் தானே இதெல்லாம் பண்ணிருக்கா. இதுக்கு நீ என்ன செய்ய போற? அவளுக்கு வெறுப்பு எவ்வளவு இருக்கோ அதுக்கும் மேல உன் மேல பிரியமும் இருக்கு. நீதான் அதை புரிஞ்சுக்கணும் மகேஷ். எனக்கே சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. நீ டிவோர்ஸ் விஷயமா பேசினப்போ நான் சொன்னதை நீ செஞ்சிருக்கணும். பூர்ணா கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசியிருக்கணும். நீ அதை செய்யல, டிவோர்ஸ்க்கு நீ அப்ளை பண்ணிட்ட. வேற என்ன நீ பண்றது? அவ பண்றதும் அப்படிதானே இருந்துச்சு மகேஷ். நீ அவளை கோவிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், ஆனா விலகி போகணும்னு முடிவு பண்ண பாத்தியா, அதுதான் நீ பண்ண தப்பு. அது வரைக்கும் உன் கூட சேர்றதுக்கு நான் தான் தடைன்னு நினைச்சவ நீயே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப விகரச முடிவெடுத்துட்ட. இங்க நீ விட்டுட்டு போயிடுவோங்கிற பயத்துலதான் கண்டுபடி செய்யக்கூடாததெல்லாம் செஞ்ச. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் சகஜம்தான், ஆனா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். பூர்ணா உன் விஷயத்துல இல்ல, என் விஷயத்துல, ரவி விஷயத்துல, அப்பு விஷயத்துல கூட தப்பா தான் பண்ணிட்டு இருந்த. அப்போ நான் என்ன முடிவெடுத்தேன்? அவளை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்க மாட்டேனா? சரி, நாம அவளுக்கு ஏதோ ஒரு வகையில டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நினைச்சுதானே நாங்க தனி வீடு பார்த்தோம். ஆனா நீ பிடிச்ச பிடிவாதம் அவளை இந்த அளவுக்கு துரத்தி எல்லாரையும் பாதிக்க வச்சிருச்சு. டாக்டர், இப்ப அவ எப்படி இருக்கா? கத்தி வேகமா கையில குத்துனதுனால கையில ஆழமா காயம் பட்டிருக்கு, ரெண்டு கையிலயும் அடிபட்டிருக்கு. இருந்தாலும் காயம் கொஞ்சம் ஆழம்தான். பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லையே டாக்டர். மேஜரா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாக்கலாம், ஆனா அவங்க கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க, பேச்சு கொடுக்க வேண்டாம். சரிங்க டாக்டர், தேங்க் யூ. வாங்க.
ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ்க்கு வாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க மத்த இடங்கள 8000னா நம்ம ஆர்த்தியில 3500 தான். அதே ஸ்கேனை நைட் 8 மணிக்கு மேல எடுத்தா வெறும் 2500 தான். எல்லா பிளட் டெஸ்டுக்கான ரேட்டும் மத்த இடங்களை விட பாதிக்கு மேல கம்மி. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. குக்குவேன குயில்களும் இசையென மாறி போகும் பின்வழிகள் மண்ணழகில் வந்து வந்து தூவாதோ வாத்தன் நதியே நீதான் வாழும் வழியாயோடுகின்றாய்.